சார் இல்ல டாக்டர்னு போட்டுருக்கு ஹாஸ்பிடல் டாக்டரா இல்ல பச்ச பட்டவான டாக்டரா சார் யோ இறந்து போனவர் ரொம்ப பெரிய ஆளியா ஜனாதிபதி அவார்டுக்கெல்லாம் சிபாரிசு பண்ணிருக்காங்க அதனால இப்பத்தி ஜனங்க நல்லா தெரிஞ்சிக்கிற மாதிரி தெளிவா போடணும் சார் இதுல ஏகப்பட்ட டிகிரி எழுதி குத்துறீங்க எல்லாத்தையும் போடணுமா இல்ல டாக்டர்னு போட்டா போதுமா ஏய் சொல்லுங்க சார் அதான் தெளிவா எழுதி குத்தல்ல ஆமா சார் அப்படியே போடு சரி சார் போ ஜிம் ட்ரைனர் கடந்த 6 மாசமா பொழுதன்னைக்கு இந்த பையன் தான் அவர் கூடவே இருப்பான் குரங்குக்கு பிறந்தவனு வாடா Thank you.
குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். டேய் நான் பாத்துட்டு தரேன்டா. நான் பாத்துக்கறேன் பா விடுங்க. டிஸ்சார்ஜ் அமௌண்ட்லாம் கரெக்டா இருக்கா? ம் கரெக்டா இருக்கு. எவ்வளவு ஆச்சு? வாங்க பே பண்ணு. ம் ஓகே சார். மா ஒரு வாட்டி எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சச்ச பாத்துக்க. நான் கீழ இருக்கேன். டேய் நீ என்ன நடந்து திரியற? அப்பா கட்டிட்டு வருவார்ல. ரவி பண்ணலமாடா? நீங்க வேற சும்மா இருப்பா, காசு இல்ல. குமரா, ம் கள்ள ரசம் வைக்கட்டா மிளகு ரசம் வைக்கட்டாடா? சொல்லுங்க சார், இமீடியட்டா டியூட்டில ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன். ரெஸ்ட் எடுத்தது போர் அடிச்சிச்சு இல்லையா? ஜாயின் பண்றது நல்ல விஷயம் தான். தேங்க்யூ சார். டெஸ்ட் கிளியர் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இது ரெக்கார்டுக்கு வேணும். அதை நாளைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு மறுநாளே ஜாயின் பண்ணுங்க. ஓகே சார். என்ன டெஸ்ட்? எனக்கு இன்ஃபர்மேஷன் எதுவுமே மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா? சி, இஃப் இட் வாஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட், ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட் கிளியர் பண்ணால் போதும். உங்களை மாதிரி நியர் டு டெத் ஆர் ட்ரோமேட்டிக் சுச்சுவேஷனில் பாதிக்கப்பட்டால் ஒரு சைக்காட்ரிக் டெஸ்ட்டும் கிளியர் பண்ணணும். சார் 4 மாதமாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தான் நான். நோ 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 குமரன், வெறும் ஒரு ஃபார்மாலிட்டி தான். நீங்கள் பக்காவாக இருக்கீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபார்மாலிட்டி. ப்ளீஸ் டூ இட். ஓகே சார். உனக்கும் புருஷன் பண்றது கரெக்டா பட்டா சப்போர்ட் பண்ணிக்க. எந்த பொம்பளை கிட்டையும் கை நீட்டாம கோவப்பட தெரியாதவனா இருக்கிற ஆம்பளை கிடைக்கிறது கஷ்டம். இவங்க பேச்ச கேட்டு சண்டை கிண்ட போட்டுறாத. கரெக்டா சொன்னீங்கம்மா, இதுக்கு தான் டாக்டர் அம்மா வேணுங்கிறது. கொஞ்சம் சபையை கலைக்கிறீங்களா? டைம் ஆச்சு. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தானே வந்திருக்கேன். அப்பாயின்மெண்ட்டா? நான் அதிரே பேசுறேன். எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு? ஓ அப்படியா, சரி கிளம்புங்கக்கா. சரிங்கம்மா. அம்பத்தூர் இன்ஸ்பெக்டர், 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மேஜர் ஆக்சிடென்ட், அதான் சைக்கியாட்ரிக் அவலேஷனுக்காக. புரியலங்க. இட்ஸ் நாட் அன் ஆக்சிடென்ட், இன்சிடென்ட். ஹை ட்ரமேட்டிக் நியர் டெத் இன்சிடென்ட். ஓ சாரிங்க, வாய் தவறி சொல்லியிருக்கேன். 3 மாதம் ஆயிடுச்சு. ஐ எம் ஆல் ரைட் நவ். ஃபார்மாலிட்டின்னு சொன்னாங்க, அதனால தான் எதையும் அஃபிஷியலாக. ஃபார்மாலிட்டியா? இல்லை, ஐ எம் ஓகே நவ். மற்ற டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க. சைக்கியாட்ரிஸ்டா? சாரி, மனநல மருத்துவரா? இல்லை. ஆரம்பமே தப்பா இருக்கு. இட்ஸ் நாட் அ குட் திங். நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தேன்னா. இல்லை இல்லை,
பரவாயில்லை, இட்ஸ் ஓகே. சரி, கடைசியாக என்ன படம் பார்த்தீங்க? ஏங்க, மூணு மாசமா படுத்த படுக்கையா இருக்கேன், ஏன்ட்டு கேட்க வேண்டிய கேள்வியா அது? இல்ல, இப்ப பேஷன்ஸ் எல்லாம் படுத்த படுக்கையா இருக்கும் போது நிறைய படம் பாக்குறாங்க. பிடிச்சா பாக்குறது, இல்லைன்னா தூங்குறது. போன வருஷம் எனக்கு டைஃபாய்டு வந்தப்போ 11 படம் பார்த்தேன். ஏங்க, நான் போலீஸ்காரங்க, திருட்டு டிவிடிலாம் படம் பார்க்க முடியாது. அப்போ ஒன்று பண்ணுங்க, அடுத்த வாட்டி உடம்புக்கு ஏதாவது வரும்போது யாராச்சும் விட்டு பழைய நல்ல படங்களோட ஒரிஜினல் டிவிடி வாங்கி ஃபுல்லா பாருங்க. உண்மையிலேயே அது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணும். என்னடா இப்படி ஆயிடுச்சு, எப்படா குணமாகும்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இல்லாம மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அதான் சொல்றேன். நீங்க எங்க படிச்சீங்க? சர்டிபிகேட் கலர் ஜெராக்ஸ் ஒரிஜினல் பேங்க்ல இருக்கு, லோன் போயிட்டு இருக்கு. ஓகே, ஐ அம் சாரிங்க, நான் எதோ சும்மா ஜாலிக்கு தான் கேட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பு இல்லையா நீங்க கேட்டது? எதுக்கு சாரி எல்லாம்? இல்ல இல்லங்க, ஐ அம் சாரி, நான் யதார்த்தமா தான் கேட்டேன். சி, இதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப நீங்க யூனிஃபார்ம்ல இல்லாதப்ப யாராவது நீங்க இன்ஸ்பெக்டரான்னு கேட்டா ஐடி கார்டு எடுத்து காட்ட மாட்டீங்க? அப்போ நீங்க சாரி கேட்க வேண்டிய ஆள் தான். உங்களுக்கு பயம் இருக்கே? என்னங்க புரியல? உங்களுக்கு இன்னும் அந்த இன்சிடென்ட்டோட பாதிப்பு இருக்கு, பயம் இருக்கு. இப்போ டியூட்டியில் சேர்றது நல்லதில்லை, இட்ஸ் நாட் அட்வைசபிள். இன்னும் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு சேருங்க. அது எப்படி உங்களால் சொல்ல முடியும் பயம் இருக்குன்னு? நான் டாக்டர், நீங்க பேஷண்ட். இது ஒன்றும் ஆர்த்தோ எக்ஸ்ரே இல்லை காட்டு. பைத்தியக்கார டாக்டர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்க டிகிரி திருப்பி காட்டுங்க பாப்போம். ஐடி கார்டு காட்டாத ஈகோ பிடிச்சவரும் தெரிஞ்சிருந்தா முதல் தடவையே காட்டியிருக்க மாட்டேன். நான் நினைச்சது சரிதான், உங்களுக்கு பயம் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணதான் பயம் இருக்குன்னு போய் சொன்னேன். எவ்வளவு கோவம் வருது உங்களுக்கு?